பச்சை கலர் இருக்குல்ல பயங்கர விஷம் அந்த முள்ள சாப்பிட்டா. வணக்கம் உங்கள் மீனவ உணவகம். ஆனா அதுக்கு சொல்றதுக்கு இன்னொன்று ஆள் இல்ல. ஸோ கொஞ்சம் டல்லா தான் இருக்கணும் அப்படியா. அந்தோடு இன்னைக்கு இல்லை, அதை தாங்கவே ஓனாருமே தெரில. அதாவது நான் போன விட்டே என்னை வீடியோவில் விட்டுட்டு போனேன், ரெண்டு திட்டு திட்டினேன், அதோட ஆள் காணாமல் போயிட்டார். இதோட மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. அந்தோணி வந்து கடலுக்கு போயிருக்காரு. அந்தோணி மரிதாஸ்லாம் கடலுக்கு போய் கடல் மேலே வந்து சமைக்க போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இங்கே சமைக்க போகிறோம். கலிங்க முரளிக்கு பேர் பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு அடியே பல்ல பற்றியில் கையை மாட்டுச்சுருவீங்க. பொத்துக்கிட்டு வந்துடும் வரோம்னா இது கடல் மேல கடலுக்குள்ள எப்படி ஓடுன்னு காட்ட போறோம். ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? டேய் இருப்பா. அப்படி எண்ணெயில போட்டு பொரிச்சு பஜ்ஜி மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, அதாவது ரொம்ப நாளாச்சு மீன் வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்ட ஃபீல் இல்லை. ஸோ அதனால நம்ம ஸ்டைலில் ஆயில் ஃப்ரை பண்ணி நாங்களே திங்க போறோம். நம்ம ரெண்டு பேரும் தலைவன் நம்ம பாறை போட்டப்ப இவர் வரல. கலிங்க முரல் வருவல் பச்சை முரல் வருவல் எவர் பேர் வச்சிருக்காங்க. அதாவது என்ன கான்செப்ட்னா இந்த மீன் வந்து நாங்கள் கடலில் பிடிக்கிறோம், கடையில் விற்கிறோம். அது சொல்லிடுவா அவ்வளோதானே. கடலில் பிடிக்கிறோம், கடையில் விற்கிறோம். ஒரு ஃபாலோவர் அவர் நம்ம என்ன சொன்னார்னா, அதான் நல்லா நம்மளை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார். ஏதோ ஒரு கடை ஓப்பனிங் போஸ்டில் கடலில் பிடிக்கிறோம், கடையில் விற்கிறோம். அதோட யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த தமிழ்நாட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கொஞ்சம் எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணி அப்படி இழுத்துருக்கோம். கடலில் பிடிக்கிறோம், கடையில் விற்கிறோம், குழம்பு விற்கிறோம், கொளுத்தி எடுக்கிறோம், வறுக்கிறோம் பொழக்கிறோம், வறுக்கிறோம் பொழக்கிறோம், வறுக்கிறோம் பொழக்கிறோம். ஏ சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தியா இல்லப்பா? இல்ல நம்ம டெம்ப்ளேட் வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு அதை தான் வறுக்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி போறாலும் பார்க்கலாம். அதில் வந்து செதில் கொஞ்சம் இருக்கும், அதாவது பச்சை கலரில் வரும், பச்சை பச்சையும் இருக்கும் செதில். அதனால தான் இதுக்கு பேர் பச்சை. அதே மாதிரி இதோட முள்ளும் வந்து பச்சை கலர்லாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ என்னடா மீனுக்கு பச்சை கலர் இருக்குன்னு சொல்லி பயந்துராதிய. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா செதிலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த சைடில் இருக்க தூவிலாம் அப்படி நைஸாக வெட்டி எடுத்துருவோம். ஒரே வீட்டில் ரெண்டா பேருமா? ஒரே வீட்டில் ரெண்டா. ஆ தலை தனியா கண்டிப்பாக ஒரு வீட்டு தான். சரி காப்பினே ஒரு வீட்டை. எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அவர்கள் இப்போ மொத்த ஒரே வீட்டில் வெட்ட போகிறாங்க. டீ ஒன்று த்ரீ சொல்லுவேன். ஆ ஒன் டூ அஞ்சு த்ரீ எங்கப்பா? அஞ்சு தான் த்ரீ. ஆ ஒன் டூ த்ரீ. இதுக்கு பேர் தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. இதுக்கப்புறம் தான் நம்ம துண்டு துண்டாக வெட்ட போகிறோம். இது வந்து வஞ்சரம் ஸ்லைஸ் மாதிரி வராது, ஆனால் இதுவுமே கிட்டத்தட்ட நல்லா ரவுண்ட் ஸ்லைஸாக போட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக வெட்டினோம்னா இது வந்து பிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து நைஸாக தான் வெட்டணும். சித்தப்பு தலை வேற துண்டு, அதாவது உடம்பு வேற அதாவது ஒரு உண்டில் ரெண்டு வட்டம் வெட்டாகல. இப்போ வந்து நான் என்ன விட போகிறேன்னா சுண்டை தண்ணி எடுக்க போகிறேன். ஒரே வெட்டில் வாய் தனியா தலை தனியா வரப்போகுது எப்படி? மக்களே இது ஏமாத்த வேலை. இவர் என்ன சொன்னார்னா தலை வேற சுண்டு வேற ரெண்டா வெட்டணும்னு சொன்னார். ஆனா இவர் செஞ்சிருக்கிறது என்னன்னா மூணா வெட்டிட்டாரு. ஒண்ணு ரெண்டு பாருங்க, இது ரெண்டு நான் வரேன். ஒண்ணு ரெண்டு மூணு மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் ரெண்டாக்குன்னு தான் சொன்னேன். இதை பற்றியில ரெண்டாகிட்டேன். இது மூணுக்கு இது ரெண்டு தான். இது இது ரெண்டு தான். போட்டு அள்ளி போடணும். நல்லா அருமையாக பீஸ் பீஸாக வெட்டியாச்சு. சாப்பிடலாம் போட சொல்றது எப்படி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? டெம்பரா இருக்கா? இது என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி இதை வந்து நம்ம மரபு தானா ஒன்றும் இல்லை. நிறைய எல்லாம் வழக்கம் போல் அந்த டப்பாளருக்கு எல்லா மசாலாவையும் போட்டு
ஏதோ ஒரு கூல் மாதிரி ரெடி பண்ணி அதில் முக்கி முக்கி பறிக்க போகிறான். அது தெளிவாக சொல்லிடுறான். ஓகே, அதாவது 65 போட போகிறான். முடிஞ்சுண்ணே. ரைட்டு. கலிங்கம் 65. கலிங்கம் 65. கலிங்கம் வரல 65. கொண்டு வந்து ஒரே மீன் வெட்டினது வெட்டி பார்த்தா 20 பீஸ் தான் இருக்கு, 65 தான். ஆ, முதல் முதலில் 2 முட்டைகளை எடுத்து உடைத்து ஊற்றப் போகிறேன். வீட்டில் அரைத்த அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கொள்ளவும். பாதி வெளியில் போடவும். கடையில் வாங்கிய சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கொள்ளவும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளவும். அதன் பிறகு இஞ்சி பூண்டு விழுதுகள். அதன் பிறகு சிறிதளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு சீரகத்தூள் சேர்த்து கொண்டு நன்றாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் செய்வோம். கடைசியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ். இது வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் மீன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். மசாலா வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திட நிலையில் வச்சுக்கிடணும். ஏன்னா மீனில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது அதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா லிக்விட் ஆயிரும். மசாலா ரெடி ஆகிட்டு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பச்சை பீஸுகளை போட்டுற வேண்டிதான். போடணும் ஸ்டெப்பு. நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிடுங்க, அதாவது ஊற வச்சுருங்க. செஃப் ஹெர்மஸ் வந்து இப்போ மீனை மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைக்க சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா போய் அடுப்பை ரெடி பண்ணி எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வைக்க போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய மீன் எடுத்தாலும் சரி அதில் அதிகமான டேஸ்ட்டில் இருக்கிறது தலை தான். அதோடய அருமை யாருக்குமே தெரியாது. நீங்கள் வஞ்சரம் ஸ்லைஸ் சாப்பிட்ற விட வஞ்சரம் தலையை வாங்கி குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த தலையை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இவனையும் அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். சட்டி சூடானோடனே நமக்கு தேவையான அளவு பொறிக்கிற அளவு, அதாவது டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி சூடாகிற வரை கொஞ்சம் டைம் இருக்குது. அதாவது அதுவரை என்ன பண்ணலான்னா அச்சுமுக்கு சாப்பிட்லாம். ஓகேண்ணா. அதான் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்போ வந்து ஒரு ஹை ஹீட்லேயே பண்ணணும். ஏன்னா லோ ஹீட்டில் பண்ணால் ஒன்று ஆயிலி ஆகிடும், ஹை ஹீட்டில் பண்ணோம்னா ரொம்ப கவனமாக பண்ணணும் இல்லைனா கருகிடும். அதனால் டீப் ஃப்ரை வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து எப்படி டேஸ்ட் பண்ணுவோம். எப்பவுமே பலியாடு வந்து அந்தோணி தான். இன்னைக்கு என்னைய பலியாடு ஆக்கிட்டாங்க. பலியாடு 1, 2, 3 நல்லா அருமையாக பொறிச்செடுத்தாச்சுப்பா. பாருங்கள் நல்லா பக்கோட மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்கள் மீனே ரிவ்யூ சொல்லுவாப்பில் இருக்குது. இருங்க, அவர் சாப்பிட்றவங்க பொறுமையாக இருக்க முடியாது. இப்போ நம்மளும் சாப்பிட்றோம். அதோ சொல்லுவாங்கல்ல, ஏதோ பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போனால் நடு நொறுக்கு எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நடு நொறுக்கு எடுத்துட்டேன். எனக்கு டவுட்டு, இது பச்சை கலரில் இருக்குல்ல, சாப்பிட்டா ஹல்க் மாதிரி ஆகுமா? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? இது பச்சை நிறைய சாப்பிட்டு போனா யோசிக்கணும். இது பச்சை கலரில் இருக்குல்ல சித்தப்பு, இது பயங்கர விஷம். ஆளுக சாப்பிட்டா உயிர் போகிற கூட வாய்ப்பு இருக்கு. ஏ, நான் 2 முள்ளு தின்ட்டனப்பா. சித்தப்பா நடிக்காதல எப்படி? ஆ, ஒரே நடிப்பு நடிக்காம பாருங்க நண்பர்களே அப்படின்னு என்னிட்ட கமெண்ட்ல கேட்டாங்க மக்கள். அப்படியா? பயமுறுத்திட்டாரப்பா. நேரத்தில் இந்த மீனுக்கு வந்து முரல்னு சொல்கிற மீனுக்கு, முரல் வகை எல்லா வகை மீனுக்குமே முள் பச்சை கலரில் தான் இருக்கும். இது வந்து அதனுடைய பிறப்பு தான் இந்த முள். மக்கள் என்னகிட்ட ஏற்கனவே கேட்டாங்க, போன் அடிச்சுலாம் கேட்காங்க, என்ன பச்சை கலரில் இருக்குன்னா இது ஆயிருமானு.
அந்த மீனே இயல்பா பச்சை கலர்லாம் முள் இருக்கு. முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க முரல் முள் பச்சை கலரில் இருக்கும். என்ன தப்பு, ஏதோ ஆஸ்கார் அவார்டை கொடுக்குற மாதிரி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆஸ்காரோட இது நல்லா இருக்கும். ஆஸ்காரை சாப்பிட முடியாது, சாப்பிட கொடுக்க மாட்டேங்காது. கொடுக்குறாங்க, எங்கே கொடுக்குறாங்க? பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா? இழுத்துக்கிட்டு இருக்கா? அப்படி என்ன பண்ணுறேன்? இல்லை இல்லை சித்தப்பு, இதில் ஒரு கறி இருக்குது சித்தப்பு. மண்டைனாலே முதல்ல இதில் ஒரு கறி இருக்கும் பாருங்க. ஆமாப்பா, இந்த கறி வந்துட்டு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். மீனை பற்றி தெரிஞ்சவ யார்கிட்ட போய் கேட்டாலுமே முதல்ல இதைத்தான் எடுப்பாங்க. அதனால தான் மண்டை எனக்கு வேணும் சொல்லுவாங்க எல்லாருமே. அன்பு ஒன்றுதான் அனாதை சார். நல்லா அருமையா பொறிச்சாச்சு, நல்லா சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதை மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. கலிங்க முறையில் நம்ம கடையில் எல்லாத்துலயுமே கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க. அன்டில் தான் விடைபெறுவது உங்கள் மீனவன் உணவகம் கெர்மஸ் ஜெனிஃப் அந்தோனி. நாளைக்கு ஒரு வாப்பில் மருதாசன். நாளைக்கு ஒரு வாப்பில். டாடா, பை பை.